என்னோட பேர் வந்து முனியப்பாங்க. கிளம்பங்குளம் தொட்டபேலூர் கிராமத்தில் தக்காளி சாகுபடி செஞ்சுட்டு வரோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனாக வந்து தக்காளி, பீன்ஸு, முட்டைக்கோஸு இப்படி மாற்றி மாற்றி கிராப்பு மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டுருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பூ செட் ஆகிறதுக்காக டானிக் நம்ம வெவ்வேறு கம்பெனிலேருந்து வாங்கி அடிச்சிருக்கிறோம். மற்ற கம்பெனி டானிக்கோட சுமிடா கம்பெனிலேருந்து ஓசி டானிக் கொடுத்தாருங்க. இது வந்து லிட்டருக்கு 2 மில்லி போட்டு அடிக்க சொன்னாங்க. நல்லா இருக்குது ரிசல்ட்டு. பூ ஊதிருது, அரை சுத்தமாக பூ கொட்டுறது முழுமையாக நின்றுருக்குது. அதே சமயம் வந்து காய் நல்லா செட்டாக இருக்குது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு இதில் வேறு கம்பெனி டானிக் அடிக்கும் போது பூவெல்லாம் கொட்டு ஃபுல்லாக கொட்டிடுச்சு. அதுக்கு பின்னாடி நம்ம ஓசி டானிக் அடித்து வீட்டுக்கு காய் நல்லா செட்டாக இருக்குது, பூவும் நல்லா செட்டாக இருக்குது. பாருங்கள் பூ நல்லா செட்டாக இருக்குது, எந்த பூவுமே உதிரல. பூ நல்லா செட்டாக இருக்குது, காய் நல்லா செட்டாக இருக்குது. அது இல்லாமல் இதில் வந்து நுண்ணூட்டம் இருக்கிறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளை வந்து மஞ்சளை வராமல் தோட்டம் நல்லா பசுமையாக இருக்குது. பசுமையாக இருக்குது. நம்ம வந்து விலை வந்து முன்ன பின்ன இருந்தாலும் தோட்டம் பசுமையாக இருந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து தோட்டம் பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். இதை வந்து இந்த ஓசி டானிக் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது. நான் மற்ற பார்மருக்கும் எடுத்து சொல்கிறேன், இந்த டானிக் அடிக்க நல்லா இருக்குதுங்க. சுமிடோமா கம்பெனி டானிக் நல்லா இருக்குதுங்க.